வணக்கம். புதிய தலைமுறையின் நியூஸ் 360 பகுதிக்கு வரவேற்கிறோம். மருத்துவர் தீபிகா இருக்காங்க. வணக்கம் டாக்டர். பொதுவாக ஒரு வெப்ப காலத்தில் என்னென்ன வகையான நோய் வரும் அப்படின்றதெல்லாம் நிறைய பட்டியல் இருக்கு. வெளியில் போனால், வெயில் காலத்தில் வெளியில் போனால் உடல் உபாதைகள்லாம் நிறையவே இருக்கு. ஒரு மனித உடல் அப்படிங்கிறது எந்த அளவு வரைக்கும் வெப்பத்தை எதிர்கொள்ளும், அவனுடைய தோலின் அமைப்பு அப்படிங்கிறது எந்த அளவு வரைக்கும் வெப்பத்தை தாங்கும், அந்த வெப்பத்துக்கும் மனித உடலுக்கும் இருக்குமான அந்த எளிமையான அறிவியல் சயின்ஸ் என்னவா இருக்கு? ஓகே, ஸோ டெஃபினட்டா இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, அதனால வேர்வ் ஜாஸ்தி இருக்கு அண்ட் ஸ்கின் கண்டிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. ஸோ காமனா ரேஷ் பாத்தீங்கன்னா அது வேர்கோல், பிரிக்லி ஹீட் சொல்லுவாங்க, தட் இஸ் த மோஸ்ட் காமனா பார்த்துருக்கு. ஸோ அதுக்கு நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்னா, பேசிக் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏதாவது ஆன்டி பாக்டீரியல் சோப் யூஸ் பண்ணிட்டு ரெண்டு வேலை குளிக்கலாம். அதப்புறம் லூஸா காட்டன் க்ளோதிங், லூஸ் காட்டன் துணி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது டைட் ஜீன்ஸ், டைட் க்ளோத்ஸ் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. தென் ஏதாவது ரேஷஸ் வந்துச்சுன்னா நம்ம கேலமின் பேஸ்ட் லோஷன்ஸ் அப்ளை பண்ணா கொஞ்சம் ரிலீஃபா ஃபீலிங் இருக்கும். தென் இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பழையதாம்பல், இதையும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஸோ இதுக்கும் பேசிக் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும். அதப்புறம் வேர் இது பாடி போல்ஸ்ல அக்யூமுலேட் ஆயிடும். ஸோ நம்ம பாடி போல்ஸ் ட்ரையா வச்சா பெட்டர். எப்படின்னா நம்ம இது குளோட்ரைமசோல் பேஸ்ட் பவுடர்ஸ் நிறைய இருக்கும் மார்க்கெட்ல. ஸோ அதே மாதிரி பவுடர்ஸ் நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம் போல்ஸ்ல. ஸோ இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்சஸ் கம்மி ஆயிடும். உங்க துணி எல்லாமே நல்லா ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு நல்லா வெயில்ல காமிங்க, அண்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாமே அப்படிதான் பண்ணிட்டு அயன் பண்ணிட்டு போடலாம். ஸோ அதே ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு ப்ரிவென்ட் பண்ணுக்க இதே குட் இது இருக்கு ஐடியா. ஹீட் பாயில், நம்ம கட்டி மாதிரி ரொம்ப டைட் க்ளோத் போடுறேன் இல்லைன்னா ஒரு பேருக்கு ஆயில் அப்ளை பண்ணுக்க இது ஹேபிட் இருக்கும். ஸோ அதனால ஹீட் பாயில்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ ஹீட் பாயில்ஸ் நம்ம ப்ரிவென்ட் பண்ணோம்னா அதுதான் பேசிக் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணோம், ஆன்டி பாக்டீரியல் சோப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பேசிக் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். தீபிகா, நீங்க நிறைய விஷயங்களை குறிப்பிட்டீங்க. இப்போ லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டாக்டர் ஸ்ரீவித்யா குறிப்பிட்டாங்க. மக்களுக்கு பொதுவாகவே ஒரு அச்சம் இருக்கும், வெயில் காலத்தில் ஏதாவது ஒரு அறிகுறி தென்படுது, உடல் உபாதை ஏதாவது ஏற்படுது அப்படின்னா உடனே அதற்கு அவங்க வந்து சுய வைத்தியம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இன்டர்நெட்டில் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயங்கள் வருது, மெடிக்கலுக்கு போய் சில விஷயங்கள்லாம் அப்ரோச் பண்ணுறாங்க. இதுலேருந்து எப்படி நம்ம தற்காத்துக் கொள்ளலாம், என்ன வகையான ட்ரீட்மெண்ட்டை நமக்கு எடுக்கலாம்? அதுதான் இது வெயில்னால் நிறைய ஸ்கின் ரேஷஸ் வருது, ஸ்கின் டிசீசஸ் வருது, அது அப்புறம் ஹீட் பாயில்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். அதப்புறம் இது அடோலசன்ட் ஏஜ் குரூப், இது யங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு இது ஆக்னே ப்ராப்ளம் மாதிரி இருக்கும், பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும், அதையும் ஜாஸ்தி ஆக சான்சஸ் இருக்கு இந்த டைம்ல. ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃபேஸ் வாஷ் ஒரு 2-3 times ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு சாலிசிலிக் பேஸ் இல்லைனா பென்சாயில் பெரோக்சைட் பேஸ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் பேஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ் கிரீம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக லைக் யூனோ கன்சர்ன் இருக்கும், ஸ்பெஷலி விமென்க்கு இருக்கும், இதே சன் டேன். ஸோ சன் டேன் அவாய்ட் பண்ணோம்னா நம்ம ஒரு 10 காலையிலேருந்து 4 PM வரைக்கும் கொஞ்சம் சன் எக்ஸ்போஷர் அவாய்ட் பண்ண மாதிரி இருக்கும். பட் சம்டைம்ஸ் இதே பாசிபிள் இருக்காது. ஸோ நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிட்டே வெளியில போலாம், கொடை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரீம்னா சன்ஸ்கிரீன், மெடிக்கேட்டட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெயில்ல போனா ஒரு 1/2 hour முன்னாடி நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் அத எஃபெக்ட் 3 hours தான். ஸோ அது மேல இருக்கீங்களான்னா திருப்பி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கலாம். விட்டமின் சி ரிச் டயட் அதுவும் சன் டேன்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So, as Dr. Srividya is saying, அதே மாதிரி தான் நம்ம ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணும், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடணும், எரேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கூடாது அண்ட் பேசிக் ஹைஜீன் மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கும். தீபிகா, உங்களுடைய இணைவுக்கும் நன்றி, வணக்கம்.